ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரெண்டே பொருள் வச்சு சுவையான சூப்பரான கோதுமை புட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோதுமை புட்டு செய்கிறதுக்கு நம்ம கோதுமையை ஃபஸ்ட்டு 2-3 டைம் நல்லா கழுவி அலசி எடுத்துக்கணும். உங்ககிட்ட கோதுமை இல்லைனா நீங்கள் இதே ப்ராசஸ் அரிசி வச்சு கூட பண்ணலாம். இதே மாதிரி அரிசியை 2-3 டைம்ஸ் கழுவி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ்லாம் அதே தான். நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணியை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டிடுங்க. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சு நாம் இந்த வடிகட்டின இந்த கோதுமையை வந்து நாம் இப்போ வறுக்க போகிறோம். ஆக்சுவலி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது நீங்கள் வறுக்க வறுக்க ட்ரை ஆகிடும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் வந்து மேலே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும், அது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. 15 minutes later. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராகவே வறுத்துருச்சு. நீங்கள் இதை எடுத்து சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுன்னு முறுக்கு மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு நாம் மிக்சியில் பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை ஆற டைமில் நான் ஃபஸ்ட்டு சுகர் பவுடர் பண்ணிக்கிறேன். நான் குத்து மதிப்பாக தான் கோதுமை எடுத்தேன். குத்து மதிப்பாக சர்க்கரை போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது சுகர் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நல்லாவே பவுடர் பண்ணிட்டோம். அரிசியில் பண்ணும்போது இதே மாதிரி நீங்கள் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக எல்லா சுகரும் ஆட் பண்ணாதீங்க, பாதி சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாம் வெந்து எடுத்ததுக்கப்புறமா மீதி சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் ஆட் பண்ண சொல்கிறேன்னா, வேகும்போது அப்போ தான் நல்லா சுகரும் அந்த கோதுமைக்குள்ளே இறங்கி டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நிறைய சுகர் போட்டிங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும். அதனால் நம்ம ஆஃப் சுகர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஓகே, ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ண அளவு மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு டம்ளர் நீங்கள் மேக்ஸிமம் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்படி கட்டி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஈவனாக தண்ணி எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா உதிர்த்து உதிர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் இப்படி எடுத்து பிடிச்சா இந்த மாதிரி கட்டி ஆகணும், அப்புறம் உதிர்த்து விட்டணும். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும், மேக்ஸிமம் ஆட் பண்ணிடவே கூடாது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு இட்லி குண்டா வச்சு நம்ம இப்போ இதை மாவை வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி குண்டால் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஆஃப் அன் ஹவர் வேக வைக்க போகிறோம், தண்ணி வந்து சுண்டிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் காட்டன் துண்டு உங்ககிட்ட என்ன இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் நினச்சி அந்த துணியை அதை இந்த மாதிரி இட்லி குண்டா மேலே போட்டுருங்க. இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதில் பரப்பி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவும் இதில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறமா இது மூட்டை கட்டுற மாதிரி இந்த மாதிரி மூடிடுங்க. நல்லா 4 சைடும் கவர் ஆகிற மாதிரி நல்லா மூடி வச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் அன் ஹவருக்கு வந்து வேக வைக்க போகிறோம். அரிசியில் செஞ்சாலுமே நீங்கள் ஆஃப் அன் ஹவர் வந்து இதை வேக வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். 30 minutes later. ஓகே காய்ஸ், இப்போ நல்லா வெந்திருக்கோம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த மாவு நல்லாவே வெந்துருச்சு. ஸோ இப்போ நாம் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த ஸ்டெப்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க, ஆற விட்டுறாதீங்க. ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆஃப் சுகர் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ மீதி சுகரை வந்து நாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்தால் நீங்கள் திரும்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம சுகர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது சூடாக இருக்கும்போதே உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி மாவை கொட்டி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கமுத்துனீங்கன்னா உங்கள் புட்டு ரெடி ஆகிடும். ஃபைனலாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கடாயில் நெய் விட்டு தேங்காய் துருவி வறுத்து அதையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப், நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்ததுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யம்மி சூப்பர் டூப்பர் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் மை ஷோ, பாய்.